இஞ்சி சமையல் சிக்கன் பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருள் போது பார்க்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிந்தி இலை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனியாத்தூள், எலுமிச்சை பழச்சாறு, நெய், தயிர், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, ஒரு கிலோ அரிசி, எண்ணெய். இப்போ 1.5 ஸ்பூன் நெய், 1 கிலோ பருப்பு, 1 கிலோ வெங்காயம் நான் போடுவேன். பொடியாக இருக்கணும்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும், செஞ்சிடும். மூடி வச்சா சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும், நல்லா செவந்து வெந்து இருப்பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், 4 ஸ்பூன் போட்டுதான், 1 கிலோ கறிக்கு. நல்லா அப்படியே கிளறி நல்ல வாசனை வந்த பிறகு பச்சை மிளகாவும் புதினாவும் போட்டுருவோம். பச்சை மிளகாய் தேவையான கார பச்சை மிளகாய் போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு, புதினா ஒரு பிடி கறி, 1 கிலோ கறி, 1 கிளாஸ் மொத்தம் 3 ஸ்பூன் போடணும் 1 கிலோக்கு பிரியாணி மசாலா. அப்புறம் மிளகாத்தூள் இப்போ நான் 2.5 ஸ்பூன் போடுறேன், 3 ஸ்பூன் தனியா, 1 கலர் கலரிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும், தக்காளி போ, தக்காளி போட்டோம், ஒன்றரை கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன், உப்பு தேவையான அளவு உப்பு போடணும், கல் உப்பு தான் எனக்கு போடணும். நான் வந்து தூள் உப்பு போடுறது, உங்களுக்கு என்ன உப்பு போடணுமோ கரெக்டாக போடணுமோ போட்டு பார்க்கலாம். சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் தண்ணி சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் கரெக்டாக.
4 டம்ளர் அரிசி 8 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கலர் கலரி தண்ணி ஒரு கொதி வந்த உடனே அரிசி போடணும். இப்ப தட்டை போட்டு மூடிட்டு தண்ணி கொதி வந்தோம்னா அரிசி போடணும். கொதி வந்துருச்சு. எப்படியும் ஒரு அரை ரெக்கார்டு வெந்திருக்கும் கறி. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப அரிசி போடணும். நம்ம பிரியாணி ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரே ஒரு தண்ணி தான் கழுவணும். அடுத்த தண்ணி எல்லாம் நீங்க கழுவ கூட அந்த தண்ணியோட நீங்க போட்டுடணும். அதனால இப்ப என்ன பண்ணலாம், இப்ப சும்மா அப்பப்ப கிளறிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துல இப்ப வெந்துடும். வெந்து வந்த பிறகு தட்டை போட்டு மூடிட்டு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ ஓபன் பண்ணி மெதுவா கலரணும். கலரிட்டு எலுமிச்சாறு எடுத்து ஊற்றணும். கொத்தமல்லி இலை எல்லாம் போடும். கொத்தமல்லி இலை போடும். நெய் ஊற்றணும். இப்போ நமக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி நெய்யை ஊற்றிட்டா கொஞ்சம் நல்லா அப்படியே டம் போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ணணும், இப்போ தோசைக்கல்லு நம்ம ஒரு 10 நிமிஷம் சுட வைக்கணும். சுட வச்சு இந்த மாதிரி தட்டை போட்டு அதை மேலே இப்போ அடியில் வைக்க போகிறேன். வச்சு மேலே சுட தண்ணி வைக்கணும். மேல கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி வைக்கணும். 15 நிமிஷம் இருந்தானா நல்லா இருக்கும். 15 நிமிஷம் ஆயிடுது கரெக்டா. இப்ப ஒரு கலர் கலரிட்டு பிரியாணி ரெடி.